அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, இது எல்லாமே இந்தியாவில் கிட்டத்தட்ட ஏராளமான வழக்குகளை போட்டிருக்காங்க. வழக்குகள்லாம் ஆய்வு செஞ்சு பார்த்தா 95% வழக்குகள் எதிர்கட்சி அமைச்சர்கள், எதிர்கட்சி எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி எம்பி எம்எல்ஏக்கள் மேல போடப்பட்டிருக்கிற வழக்குகளாக தான் இருக்க தவிர, பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ, அவங்களோட கூட்டணி சேர்ந்திருக்கிற அமைச்சர்களோ, அவங்க பேர்ல தான் அந்த வழக்கு போடப்படல. ஊழல்ங்கிற காரணத்தை சொல்லிட்டு, புகாருங்கிற காரணம் சொல்லிட்டு, எதிர்கட்சிகள் மேலதான் நீங்க வழக்கு போடுவீங்க, எதிர்கட்சி அமைச்சர்களை தான் நீங்க கைது செய்வீங்கன்னா, அது என்ன ஊழல் ஒழிப்பைகளை தட்டி கேட்கிற அமைப்பது? லல்லு பிரசாத் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர்ல இந்த வழக்கு இருக்கு, அவங்க சில பேரை கைது பண்றீங்க. டெல்லியில இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான அமைச்சர்களை ஊழல் குற்றச்சாட்டு கைது பண்ணி ஜெயில வச்சிருக்கீங்க. மேற்கு வங்காளத்துல சில அமைச்சர்கள் மேலே இது மாதிரி கைது பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு குடிமகனையும் விசாரணைக்குங்கிற போது ஒரு சட்ட நெறிமுறை இருக்கா இல்லையா? இந்த மாதிரி எதிர்கட்சிகளை பழிவாங்கிறதுக்காக இந்த சட்டங்களை எல்லாம் இன்னும் தீவிரமா அமல்படுத்துறதுக்கு கடந்த 2020 இந்த பண பரிமாற்ற தடை சட்டம், அந்த சட்டத்தில் சில திருத்தங்களை எல்லாம் அவசரமா கொண்டு வந்திருக்காங்க. நீங்க யாரை வேணாலும் எப்ப வேணாலும் கைது பண்ணலாம், காரணம் சொல்ல வேண்டியதில்லை, ஆதாரங்கள் தேவையில்லை, ஆவணங்களை வந்து பறிமுதல் பண்ணலாம், சொத்தை பறிமுதல் பண்ணலாம்னு சொன்னா, இது என்ன ஜனநாயக நாடுங்கிற கேள்விதான் நமக்கு வந்து எழும்பு. 2 முன்னாடி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறோம். தமிழ்நாட்டுல வந்து நாங்க 25 இடங்கள்ல பாஜக வெற்றி பெறுவோம். அதுக்கு அடுத்த நாள் அண்ணாமலை பேட்டி கொடுக்கிற, நாங்க தான் தமிழ்நாட்டுல பெரிய கட்சி, ஊழலை எதிர்த்து கோல் கொடுக்கிற கட்சின்னு அதிமுகவையும் விமர்சனம் பண்றோம். இந்த மாதிரியான அராஜக நடவடிக்கை நீங்கள் தொடர பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு சவக்குழிய அவங்களே தோண்டிக்கிறாங்க. ஒன்றிய அரசினுடைய அமலாக்கத்துறை துணை இராணுவ படையினுடைய உதவியோடு நேற்று நள்ளிரவில் தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அரசு மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டு அவருக்கு காலையில் ஆஞ்சியோகிராம் எடுத்து பார்த்ததில் 3 இடங்களில் அவருக்கு இரத்த குழாய் அடைப்பு இருக்குது. எனவே அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு இடையில் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வழக்கு தொடுத்த அந்த வழக்கில் இந்த செந்தில் பாலாஜி 28 வரை நீதிமன்றத்தில் காவலில் இருக்கட்டும் என்று அவங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. இது இன்றைக்கி நாடு முழுவதும் ஒரு பெரிய சர்ச்சையை, தமிழ்நாட்டில் பெரிய சர்ச்சையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி மீது ஒரு மூர்க்கத்தனமாக வந்து அமலாக்கத்துறை செயல்படுது என்பது பலவிதமான கேள்விகளை, அது முறையான நடவடிக்கையாக சட்ட ரீதியாக அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்கிற ஒரு பெரிய அரசியல் விவாதம் இன்றைக்கு தமிழ்நாட்டில், ஈவன் தேசிய அளவில் கூட அந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கு. ஒன்று, அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் இது வரைக்கும் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, இது எல்லாமே இந்தியாவில் கிட்டத்தட்ட ஏராளமான வழக்குகளை போட்டிருக்காங்க. அந்த வழக்குகள்லாம் ஆய்வு செஞ்சு பார்த்தா 95% வழக்குகள் எதிர்கட்சி அமைச்சர்கள், எதிர்கட்சி எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி எம்பி எம்எல்ஏக்கள் மேலே போடப்பட்டிருக்கிற வழக்குகளாக தான் இருக்க தவிர, பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ, அவங்களோட கூட்டணி சேர்ந்திருக்கிற அமைச்சர்களோ, அவங்க பேர்லலாம் அந்த வழக்கு போடப்படலை. இன்னும் சொல்ல போனால் வேறு சில பேரில் வழக்கு போட்டு, சிபிஐ வழக்கு போட்டு, அவங்க பிஜேபிக்கு சேர்ந்த பிறகு அந்த வழக்கெல்லாம் அப்படியே கைவிடப்பட்ட சம்பவங்களும் பல நடந்திருக்கு, பல அமைச்சர் நடந்திருக்கு. ஆகவே எதிர்கட்சிகளை பழிவாங்கணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த வருமான வரித்துறையோ அல்லது அமலாக்கத்துறையோ சிபிஐயோ பயன்படுத்துகிற ஒரு மோசமான அணுகுமுறையை பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு திட்டமிட்டு இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஊழல் செய்கிறவங்க, குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கிறவங்க, புகார்களுக்கு உள்ளாக இருக்கிறவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துது. சமூகத்தில் வந்து ஊழல் என்பது புறையோடி போயிருக்கிற இந்த சூழ்நிலையில், அந்த ஊழலை தடுப்பதற்கு, ஒழித்து கட்டுவதற்கு உருப்படியான நடவடிக்கை எடுக்கணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், சம்மந்தப்பட்டவர்கள் மீது தண்டனைக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறது அழுத்தமாக வற்புறுத்த வேண்டிய இருக்கு. அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிச்சயமாக ஊழல் பேர்வழி யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது வந்து ஏதோ ஒரு வழிப்பாதை மாதிரி, ஊழலுங்கிற காரணத்தை இப்போ சொல்லிவிட்டு, புகாருங்கிற காரணம் சொல்லிவிட்டு, எதிர்கட்சிகள் மேலே தான் நீங்கள் வழக்கு போடுவீங்க, எதிர்கட்சி அமைச்சர்களை தான் நீங்கள் கைது செய்வீங்கன்னா, அது என்ன ஊழல் ஒழிப்பு? அது என்ன வந்து முறைகேடுகளை தட்டி கேட்கிற அமைப்பது? லல்லு பிரசாத் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரில் இந்த வழக்கு இருக்குது, அவங்க சில பேரை கைது பண்ணுறீங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான அமைச்சர்களை ஊழல் குற்றச்சாட்டு கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருக்கீங்க. மேற்கு வங்காளத்தில் சில அமைச்சர்கள் மேலே இது மாதிரி கைது பண்ணியிருக்கீங்க. அப்போது போடப்பட்டிருக்க 95% வழக்குகள் எதிர்கட்சிகள் மேலே மட்டும்தான் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா, இது ஊழல் தடுப்பு என்று நீங்கள் சொல்லக்கூடிய காரணத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஊழல் ஒழிப்பா அல்லது எதிர்கட்சிகள் ஒழிப்பான்னு தான் பார்க்க வேண்டியிருக்குமே தவிர, இது எதிர்கட்சிகளை ஒழித்து கட்டுக்கிற
நடவடிக்கை இதன் மூலம் மிரட்டி அவங்களை பணிய வைக்கணுங்கிற நடவடிக்கை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணமாக செந்தில் பாலாஜி வழக்கை கூட எடுத்துக்கிட்டா, அது நேற்று இன்னைக்கு வந்த வழக்கல்ல. அவர் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார், நாங்கள்லாம் சட்டமன்றத்தில் இருக்கிற போது அவர் அமைச்சராக இருந்தது நான் பார்த்துருக்குறோம். அப்போ நடைபெற்ற கண்டக்டர்கள் டிரைவர்கள் மெக்கானிக்கு இவங்களுக்கு நடைபெற்ற அந்த பணி நியமனத்தில் நாங்கள் பணம் கொடுத்தோம், எங்களுக்கு வந்து வேலை கொடுக்கல, ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து அதிமுக ஆட்சி காலத்திலேயே புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார்கள் முறையாக பதிவு செய்யப்படல, விசாரிக்கப்படல. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அவங்க வந்து பதிவு செய்கிறாங்க. அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டே இருக்கு. இதுக்கிடையில் புகார் கொடுத்தவங்களே சில பேர், நாங்கள் வந்து சமரசம் ஆகிட்டோம், எங்களுக்கு நாங்கள் கொடுத்த பணத்தை அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க, எனவே எங்கள் பேரில் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டாம் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு, சரி அவங்க தான் பிரச்சனை முடிஞ்சு போச்சே, ஆகவே நீங்கள் வந்து வழக்கை வந்து சுமூகமாக செட்டில் பண்ணிவிடுங்க, அந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ள வேண்டாம் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. மீதி இருக்கிற சில பேரும் அமலாக்கத்துறையும் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இதில் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து தவறானது, இதை நீங்கள் வந்து அனுமதிக்கக்கூடாது, எனவே அமலாக்கத்துறை முழுக்க முழுக்க இதை முழு சுதந்திரத்தோடு விசாரிப்பதற்கு எங்களுக்கு உரிமை வேணும் என்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றத்துக்கு மனு செஞ்சு உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தள்ளுபடி பண்ணிட்டு அவங்க வந்து, நீங்கள் அமலாக்கத்துறை தேவையான ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சு நீங்கள் முழுக்க விசாரிங்க, 2 மாதத்தில் இதுக்கான அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாங்க. அந்த விசாரணை நடந்துக்கிட்டு என்னுடைய கேள்வி என்னென்னா, ரைட்டு, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, நல்லது, நீங்கள் விசாரிங்க. அவரே நேற்று காலையில் என்ன சொல்கிறாரு, நான் என்ன வேணாலும் உங்களுடைய விசாரணைக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன், தேவையான எந்த ஆவணத்தை வேணாலும் நான் வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நேற்று காலையில் சொல்கிறாரு. காலையில் 7 மணிக்கு வாக்கிங் போயிருக்கிற ஒரு அமைச்சரை இல்லை வந்து ஒரு வீட்டு கைதி மாதிரி ஒரு அறையில் 17 மணி நேரம் உட்கார வச்சுருக்கீங்க. அவருக்கு முறையான சாப்பாடு கிடையாது, முறையான மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் அவரை பார்க்க முடியாது, கட்சித் தலைவர்கள் யாராவது போனாலும் அவங்கள வந்து பார்க்கறதுக்கு விடலை. 17 மணி நேரம் ஒருத்தரை ஒரே ரூமில் உட்கார வச்சிங்கன்னா என்ன விசாரணை அது? அப்படி என்ன நீங்கள் வந்து விசாரிக்கணும்? ரெண்டாவது, நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், அமைச்சர் பேரில் இதுக்கு முன்னாடி நடவடிக்கை என்ன இருக்குன்னா, முறைப்படி ஒருத்தரை விசாரிக்கணும்னா நீங்கள் சம்மன் கொடுத்து 10 நாளுக்குள்ளே ஆஜராகுங்க, நான் வந்து விசாரணைக்கு வாங்க நீங்கள் கூப்பிடலாம். அப்போ அவர் விசாரணைக்கு வர மறுத்தாருனா கூட நீங்கள் வந்து அது இதுமாதிரி நீங்கள் உடனே வந்து வீட்டில் போய் உட்காந்து விசாரிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சம்மன்லாம் ஒன்றும் கொடுக்கலையே, நீங்கள் விசாரணைக்கு வர சொல்லியே என்ன? அதாவது எந்த ஒரு குடிமகனையும் விசாரணைக்குங்கிற போது ஒரு சட்ட நெறிமுறை இருக்கா இல்லையா? இதில் இன்னொரு மோசடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த மாதிரி எதிர்கட்சிகளை பழிவாங்கிறதுக்காக இந்த சட்டங்களை எல்லாம் இன்னும் தீவிரமாக அமல்படுத்துறதுக்கு கடந்த 2020 இந்த பண பரிமாற்ற தடை சட்டம், அந்த சட்டத்தில் சில திருத்தங்களையெல்லாம் அவசர அவசரமாக கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, அந்த சட்டத்தின் மீது விசாரணை மேற்கொண்டால் யாரை வேணாலும் கைது பண்ணலாம், எங்கே வேணாலும் சோதனை பண்ணலாம், எதை வேணாலும் பறிமுதல் பண்ணலாம், யாரும் எதுவும் காரணம் சொல்ல முடியாதுன்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இது ரொம்ப அநியாயமானது, ஏன் இப்படி வந்து ஒரு மூர்க்கத்தனமாக ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க என்று கேட்டால் மோடி வந்து அதை பற்றி கவலைப்படுது. இப்போ இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கைது பண்ணலாம், காரணம் சொல்ல வேண்டியதில்லை, ஆதாரங்கள் தேவையில்லை, ஆவணங்களை வந்து பறிமுதல் பண்ணலாம், சொத்தை பறிமுதல் பண்ணலான்னு சொன்னால் இது என்ன ஜனநாயக நாடுங்கிற கேள்வி தான் நமக்கு வந்து எழும்பு. 2 நாள் முன்னாடி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறார். தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் 25 இடங்களில் பாஜக வெற்றி பெறுங்கிறீங்க. அதுக்கு அடுத்த நாள் அண்ணாமலை பேட்டி கொடுக்குறார், நாங்கள் தான் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, ஊழலை எதிர்த்து குரல் கொடுக்குற கட்சின்னு அதிமுகவையும் விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ கேள்வி என்னென்னா, அதிமுக ஜெயக்குமார் இன்னைக்கு கொடுக்குறாரு, இப்போ அமலாக்கத்துறை நியாயமாக தான் நடந்துக்குது, ஏன் இதே வந்து ஜெயலலிதா கிட்ட நடந்த போது, இதே வந்து ராம்மோகன் ராவியும் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிற அவர் ரூமில் ரெய்டு பண்ணுற போது அப்போ என்ன சொன்னீங்க நீங்கள்? அப்போ அன்றைக்கு மட்டும் அந்த நடவடிக்கை தப்புன்னு சொல்லலாம், இன்றைக்கி தலைமைச் செயலகத்தில் போய் ரெய்டு நடக்கிற போது ஒரு அனுமதி வாங்கலை, தகவல் சொல்லலை, தலைமைச் செயலாளருக்கு தகவலே தெரியாது, முதலமைச்சருக்கு தகவலே தெரியாது, ஏன் அப்படி போய் திடுத்துப்பு நீங்கள் வந்து ரெய்டு பண்ணுறீங்க? முறைப்படி தகவல் சொல்லிட்டு போகலாமே. பக்கத்தில் காவல்துறையே கிடையாது, துணை இராணுவப்படையை வச்சுட்டு நீங்கள் ரெய்டு நடத்தது என்ன இராணுவ ஆட்சியாக நடக்குது? எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில் நாங்கள் திரும்ப திரும்ப வற்புறுத்துறதெல்லாம், ஊழல் செஞ்சுருக்கிற மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதல்ல எங்களுடைய நிலைப்பாடு. யாராக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னால் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால்
அந்த சட்டம் முறையானதா நேர்மையானதா ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்படக்கூடியதா இருக்கணும். உங்களுடைய நோக்கம் என்ன? செந்தில் பாலாஜி இன்றைக்கி வந்து கொங்கு மண்டலத்தில், கோவை மாவட்டத்தில், மற்ற இடங்களில் பிஜேபிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறார். ஆகவே அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் முடக்கிட்டால் கொங்கு மண்டலத்தில் நீங்கள் சுதந்திரமாக என்ன பண்ணாலும் செய்யலாம். அங்கே தான் அண்ணாமலை போட்டி போட போகிறாரு, அங்கே தான் முருகன் போட்டி போட போகிறாரு. எனவே அந்த மண்டலத்தை கிளியர் பண்ணுறதுக்கு, உங்களுடைய அரசியல் காய்களை நவுத்துறதுக்கு அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறதா? இதுதான் அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடா? எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சட்ட விதிகளை எல்லாம் மீறி அரசியல் நோக்கத்தோடு பழிவாங்குகிற ஒரு முனைப்போடு நீங்கள் செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதையெல்லாம் காரணம் காட்டி எதிர்கட்சிகளை முடக்கிடலாம், அவங்கள வந்து கட்டி போட்டுடலாம், மிரட்டி பணியை வச்சுடலான்னு நினச்சா அது உங்களுடைய பகல் கனவாக தான் போய் முடியுமே தவிர, என்னை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான அராஜக நடவடிக்கை நீங்கள் தொடர தொடர பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு சவக்குழியை அவங்களே தோண்டிக்கிறாங்க என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, மக்கள் இதுக்கு சரியான படிப்பினை பாடத்தை புகட்டுவார்கள் என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.